வெள்ள அடிச்சுட்டு போயிருமே சொல்லி கவலைப்படலாம். ஆனா இது கிணத்து தண்ணி. இப்ப உங்க வேதனைக்கு ஒரே வழி பட்ட தண்ணி தான். சோளம் எப்படி? பத்து காசு. பத்து காசா? எவனோ கடிச்சிட்டு போட்டுக்கா, எனக்கு வேண்டாம். நல்லா இருக்கு. ஆமா பழம் எப்படி? ரூபாய்க்கு ரெண்டு. ரொம்ப சீப்பா சொல்றீங்க, அடிபட்டதோ? தொட்டு பாத்துரு பேசியா? கல்லு கணக்கா இருக்கு. எவ்வளவு போட? எவ்வளவோ போட. கணக்கு பண்ணிக்கலையா? கணக்கு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்னையா எடுத்ததுக்கெல்லாம் எனக்கு மடக்கா பேசிட்டு இருக்கியா? எந்த ஊரு? போடி மாரிமுத்தம் இருப்பா, அதே பஸ்ல நானும் வர்றேன். யார பாத்தியா போடிங்கிற? போடிக்கு பக்கமா வாடி, பஸ் கிடைக்கல லாரியில போவோம்ப்பா. என்னையா போடிங்கிற வாடிங்கிற? உடம்பு எப்படி இருக்கு? ஐயோ யாராவது ஓடியாங்க, வாடி போடி. ஐயோ ஐயா, இது ஒண்ணு இடி மாதிரியில இருந்துச்சு, போட்ட 500 தெளிஞ்சு போச்சுடா சாமி. அம்மா 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 அம்மா, பகல்ல தான் தொந்தரவுனா ராத்திரியிலயும் தூங்க விட மாட்டேங்கிறான். அம்மா ராஜிக்கு போயிருக்குமா? அம்மா அது இல்லையா, சோழ எடுத்துட்டு வர வேண்டாமா? ஐயா அவன் இன்னும் நான் வீட்டு போகணுமா? போயிட்டு வர வேண்டிதானே அம்மா. சரியா, எடுத்துட்டு வரேன். புருஷனோட அப்ப என்ன
அதுதான் கோலம், பெருங்கோலம், அலங்கோலம். தந்தையில துவைச்சு எடுத்துட்டானுங்க. சாதாரணமா துவைக்கல, சோப் போட்டு நுரக்கிழம்ப துவைச்சிட்டானுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தா நீ வெள்ளம் போயிருந்தா இருந்திருப்ப. அப்படி என்ன செஞ்ச? நான் ஒண்ணுமே செய்யலம்மா. பழம் தான் விலை கேட்டேன். நீ ஒழுங்கா விலை கேட்டிருக்க மாட்டிய. தெரியுமா உள்ள ஐயா, உத்தரம் கொடுக்கற. இனி இது வேறையா? அம்மா காலப்புடி அண்ணே, இந்த மாதிரி பொண்ணுகள்ட்ட பழகும் போது என்னைக்காவது ஒரு நாளைக்கு இப்படி துப்புவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் முன்கூட்டியே நான் செம்போட அலைஞ்சேன். முதல்ல முகத்தை கழுவிக்கங்க, அப்புறம் முடிவெடுப்போம். செம்பு எதுக்கு எதுக்குன்னு கேட்டீங்களே, இப்ப அது புரிஞ்சதா? ஒரு சோடா கொடுமா. டேய் மன்னரே, நேத்து நம்ம ஊர் ஆத்தங்கடையில ஒரு அருமையான லவ் சீன் பார்த்தேன். கண்கொள்ளா காட்சி. அப்படியா? கொஞ்ச நேரம் போச்சுன்னா நம்ம ஊர் பஞ்சாயத்து ரேடியோல சொல்லிடுவாங்க. சத்தம் கேக்குது ஆளை காணா. நீயாடா? நான் தான். ஏன்டா இப்படி உயரம் கம்மியா பிறந்து உயிர் எடுக்கிறீங்க? என்னடா வேணும்? வாழை பழம் வேணும், காசு போடா. இந்தா என்ன பழம் சிறுசா இருக்கு, உன் சைஸுக்கு இது போது போடா. அழகே வாங்க வாங்க, உங்ககிட்ட நிறைய பேசணும். இந்த வர்ற என்ன விஷயம்? என்ன அழகு, உங்களை பத்தி ஊர் முழுக்க கசமுசான்னு பேசிக்கிறாங்க. என்ன சொல்றீங்க கவுண்டர்? நீங்களும் சரசுவும் ஆத்தங்கரையில தப்பு பண்ணிட்டதாக ஊரே பேசிக்குது. இது உண்மைதானா? ஐயோ அதோ போய் கவுண்டர். இதுதான் வேணாங்கிறது உங்க மேல அழகு. எங்க இருக்கிறீங்க? நான் பக்கத்துலதான் நிக்கிறேன். இந்த அடி அடிச்சிட்டீங்க, இது என்ன கையா கரப்பாரியா? கவுண்டர் இப்படி உட்காருங்க. இதுக்கே இப்படி கிடைக்கிட்டீங்கள? உங்களுக்கு அழகு சுந்தரம்னு தெரியாதனமா பேரை வச்சுட்டாங்க. அது ரொம்ப தப்புன்னு இப்ப உமா வருத்தப்பட்டதாக நான் கேள்விப்பட்டேன். அழகு, இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. சரசவும் நீங்களும் தப்பு பண்ணுனது உண்மைதானான்னு ஊருக்குள்ள யாரு கேட்டாலும் ஆமான்னு தலையாட்டிடுங்க. மத்த நான் கவனிச்சுக்கிறேன். கவுண்டர் உண்மையிலேயே நீங்க சரசுவை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை இருந்தா நான் சொல்றபடி கேளுங்க. இல்ல இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கல்யாணம் நடக்காது. நான் எது சொன்னாலும் உங்க நன்மைக்காகத்தான் சொல்லுவேன். நான் சொல்றபடி நீங்க செய்யறீங்க. கவுண்டர் யார்? என்ன கவுண்டர் என்ன பார்த்தது கால்ரா பாக்குறீங்க? இல்ல வருஷம் போறதுச்சான்னு பார்த்தேன். ஏ வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க குடிக்கிறது? இன்னைக்கு பட்டு சட்டை பட்டு விளையாட்டு வந்து நின்னு எனக்கு ஆச்சரியமா போச்சு. உங்களுக்கு வெறுமை பார்த்தாது மண்டு மண்டு மண்டு. எனக்கு நம்ம சரசுக்கு நாலு கல்யாணம். ஆமா இவர் பெரிய சார்லஸ். உலகமே திரண்டு வரப்போகுது. அழகு நம்ம சரசுன்னு என்கிட்ட சொன்ன மாதிரி நாலு பேர் கிட்ட சொல்லிடாதீங்க. அப்புறம் தாலி கட்டுற நேரத்துல கியூல வந்து நிப்பானுங்க. நான் நீனு அழகு என் கல்யாணத்தை நீங்க பார்த்தது இல்லையே? அப்ப நான் பெருக்கலையே. ரொம்ப நல்லதா போச்சு. கூட்டம்னா கூட்டம், உங்க வீட்டு கூட்டம் எங்க வீட்டு கூட்டமா? ஊரே திரண்டு வந்து நின்னுச்சு. கூட்டத்தை என்னால சமாளிக்கவே முடியலம்மா. கல்யாணத்துக்கு மொழி மாத்திரம் விடவே இல்ல. ஏன் அப்படி எல்லாம் போய் சொல்றேன்? நம்ம கல்யாணம் அப்படியா நடந்தது? என்ன கூட்டிட்டு ஓடி போயிட்டாலும் தாலி, அதுவும் இல்லாம தாலிக்கிற வாங்க கூட உங்க கையில காசு கிடையாது. இது பேர் இருக்கிற அருணா கௌத தான் என் கழுத்துல கட்டினேன். அது கூட ஞாபகம் இல்லையா? ஆமா அதுக்கப்புறம் நான் அருணா கீரை கட்டுறது இல்ல. அப்ப எப்படி கோவில் கட்டுறீங்க? இப்ப எல்லாம் கட்டுறது இல்லம்மா, ஒட்டிக்கிறேன். ஏண்டி விவசாய கட்டதனமா பேசிட்டு இருக்கிறேன். அழகே அவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. நீங்க தைரியமா போங்க, கல்யாணத்துக்கு வரேன். ஒரு முறை வந்து தள்ளி விட்டு போய் அடியா அடிச்சுட்டா. டேய் யான் காட்டா காட்டா பாக்கலாம். என்னடா அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி நீளமா வந்துச்சு, இப்ப என்ன சுருங்கி போச்சு? காட்டிட்டேன்டா.
அடே அப்பு நான் ஜாமீன் கட்டி காசு கொடுறேன். டேய் நாளைக்கு டேய் எங்க ஆத்தா சுருட்டுவாங்க கொடுத்தா சண்டை வச்சிருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் சரசுக்கு பூ வாங்கி தரணும். காசு கொடுறா. எனக்கு கைகால் அமைக்கி விடுறதோட சரி. கைகால் அமைக்க கூடாது. உனக்கு கை எங்க இருக்கு கால் எங்க இருக்குன்னே தெரியல. குத்து மதிப்பா அமுக்குவான் போல் இருக்கு. அழகு இங்க வா. கல்யாணத்துக்கு முன்னால கல்லு தடிக்க விழுந்தாலும் கவுண்டர் கடையில் தான் விழுவேன். இப்ப இந்த பக்கம் திரும்பிய பார்க்க மாட்டேங்கிறிய. புருஷனும் பொண்டாட்டி அவ்வளவு அன்யோன்யா ஆகிட்டீங்களோ? இல்ல கவுண்டர், சரசு என் கூட பேசுறதே இல்ல. விவரம் தெரிஞ்ச பொண்ணு, எங்க பேசினா நேரம் வீணாயிருமோன்னு நினைக்கிது போட்டிருக்கு. என் வீட்டுக்காரிக்கு அதெல்லாம் தெரியறது இல்ல. பேசியே பொழுத போக்கிடுறான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல கவுண்டர், என் கூட பேசுறது இல்ல. என்ன தொடக்கூட விடுறது இல்ல கவுண்டர். உன் பொண்டாட்டி பாக்குறதுக்கு கண்ணுக்கு லட்சணமா இருக்கா? நீ பழனி மேல படிக்கட்டு மாதிரி கோணல் மாடலமா இருக்க. ஏதோ ஒரு பொய்ய சொல்லி நான் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். அது இப்ப வந்து உதைக்குது. இங்க பார், நான் ஒரு ஐடியா தர்றேன். அதுபடி நட, எல்லாம் சரியாயிடும். என்ன ஐடியா கவுண்டர்? நீங்க பேசாம மெட்ராஸுக்கு போய் யாரையாவது புடிச்சு ஏதாவது ஒரு வேலையில சேர்ந்து நாலு காசு சம்பாரிச்சிட்டு நாகரீகமா வாங்க. அப்புறம் பாருங்க, சரசு காலமெல்லாம் உங்க காலடியில விழுந்து கிடப்பா. அப்படியே கவுண்டர்? ஆமாங்க, உடனே கிளம்புங்க. கல்யாணமே முடிஞ்சு போச்சு. என்னடா விளையாடுறியா? நான் விளையாடலனே, மீதி விளையாண்டுச்சு. கூழ் சாப்பிடவே கூழ்தான் சாப்பிட முடியும், வடை பாயசம் சாப்பிடவே வடை பாயசம் தான் சாப்பிட முடியும். யாராருக்கு என்ன கொடுப்பனையோ அப்படித்தான் நடக்கும். நீங்க கொடுத்து வைக்காதவங்க அழகு கொடுத்து வைக்கவ வடை பாயசத்தோட சாப்பிடறான். சாப்பிடறது சாப்பிடறது. உலகமே தெரியுது. என்ன இழிச்ச வாய நினைச்சிட்டியா? வேற நோட்டு கொடு. வேற நோட்டு இல்லையே? வேற நோட்டு இல்லையா? அப்ப சீட்டு கொடு. பத்த வச்சாயா? இல்ல நான் அரைச்சு வேற உனக்கு வித்துறேன். பத்து பைசா இல்ல, நீ கெட்ட கேட்டுக்கு பர்சு பர்சு வேற. பயங்க இல்லையா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளை வேட்டிய விட்டுட்டு வெறுமனை போறியா? பொம்பளை பிள்ளைங்க நடமாடுற தெருவுல உனக்கு வெக்கமா இல்ல? குடிக்க வேண்டியதா? அதுக்காக இடுப்பு வேட்டி அவுந்து விடுற அளவுக்கா? என்னை பார், 250க்கு மேல சாப்பிட்டிருக்கேன். எவ்வளவு நிதானமா உங்ககிட்ட நான் நின்னு பேசிட்டிருக்கேன். ரொம்ப நிதானம் நேரம். இதெல்லாம் தலை விதியா? நல்லா கீழே குனிஞ்சு பாரியா. ஏதோ பாக்குதான் வேட்டிதான். என்ன எதோ பட்டப்பகல்ல? பட்டப்பகல்ல குடிச்சதை தாண்டி நான் பல பேருக்கு பெரிய குடிமகன் தெரியும். வள்ளி வள்ளியா? யாரையும் அந்த கள்ளி வெள்ளி போட்ட ஞாபகத்துல வள்ளின்னு வந்துருச்சு. ஏழை ஒரு வயசாச்சு, உறுப்பினையே சாதிச்சிருக்கேன். குடிய கெடுக்கிறேன்னா
நான் ஒரு குடியவே வாழ வச்சிருக்கேன். ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு பொய்ய சொல்ல சொல்லி நம்ம அழகுக்கு சரசுவை கட்டி வச்சிருக்கேன். அவனுக்கெல்லாம் ஏன் இவ்வளவு அறிவு? நான் மட்டும் இந்த பொய்ய சொல்ல சொல்லன்னா இந்த ஜென்மத்தில் அவன் சரசுவை கட்டி இருக்கவே முடியாது. நாங்க ஒண்ணு உங்களை இடத்துல இறங்க மாட்டோம். நீங்க எங்களுக்காக ஒண்ணு தேவை வேணாம். நடக்கட்டும், நடக்கட்டும், நாங்க வீட்டுக்கு போறோம். இன்னைக்கு உங்க காட்டுல மழை. அப்புறம் என்ன பிள்ளை, அவங்களே சொல்லிட்டாங்க. அழகு, உங்ககிட்ட இருக்கிற சகல ஆயுதங்களையும் பயன்படுத்துங்க.